ஜயா டிவி மற்றும் ஜயா பிளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2016 சிறப்பு நேரடி ஒளிபரப்பிற்கு உங்களை எல்லாம் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்களுக்கான சட்டமன்ற பொதுத் தேர்தல் கடந்த 16ஆம் தேதி நடைபெற்றது. தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் தஞ்சாவூர், அரவக்குறிச்சி ஆகிய 2 தொகுதிகளைத் தவிர மீதமுள்ள 232 தொகுதிகளுக்கு கடந்த 16ஆம் தேதி அன்று அமைதியாக தேர்தல் நடைபெற்றது. சுமார் 65,000 வாக்குச்சாவடிகள் மூலம் 4,28,00,000 பேர் வாக்களித்திருக்கின்றனர். இதில் பெண்கள் அதிகம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. 74.26% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. அந்த வாக்குகள் பதிவானதில் மொத்தம் 68 மையங்களில் இன்னும் சில நேரங்களில் வாக்கு எண்ணிக்கை பணி ஆரம்பமாக இருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை கணிப்பதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு ஜோதிட மேதைகள் சத்குருஜி மேரு ரமேஷ் கண்ணா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதேபோன்று நம்முடைய வாஸ்து பண்டிட் திரு ஏ ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எண் கணித ஜோதிடர் திரு குமரகுரு வந்திருக்கிறார்கள். நாம் இப்போது பார்ப்போம். திரு ரமேஷ் கண்ணா, இன்றைய நாள், அதாவது இந்த வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் துவங்கவிருக்கிறது தபால் ஓட்டுகளுடன், இன்றைய நாள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இன்றைக்கு 19.5.2016 ஆக இந்த நாளின் பலமே சூரியன் ஆதிக்கம். அந்த சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து ஆதிக்கம் செலுத்துகிறது. அதைவிட நான் உங்களுக்கு இன்னொரு பேருண்மையை கூறுகின்றேன். கடந்த தமிழ் வருட பிறப்பு என்பது துன்முகி வருடம் பிறந்தது. அந்த துன்முகி வருடம் என்பது 13/4/2016 7:45 பிறந்தது. அதனுடைய லக்னம் என்னவென்றால் துலா லக்னம். துலாம் என்பது காலபுருஷன், அதாவது சோதிட சாஸ்திரம் பல ஆழமான பண்புகளை கொண்டது. ஆனால் அதை பலரும் வந்து மேலோட்டமாக அணுகுகிறார்கள். காலபுருஷ தத்துவ ஞானம் என்றால் இந்த பிரபஞ்சத்தையே அண்ட சராசரங்களையுமே ஒரு காலபுருஷனாக மாற்றி அதற்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானம்தான் அந்த துன்முகி வருடத்தினுடைய பிறப்பு லக்னமாக வந்திருக்கிறது. அதுதான் துலாம். அந்த சங்கமங்கள் சப்தமத்தில் என்று சொல்வார்கள். ஒரு ஆணும் பெண்ணும் சங்கமிப்பது என்பது திருமண வாழ்க்கைக்குள் போய் குழந்தை பேற்றை கொண்டு பிரகிருத்தியை உருவாக்குவது. அதே போல் ஒரு நாட்டின் தலைவரும் அந்த நாட்டின் மக்களும் சங்கமிப்பதுதான் தேர்தல். நீங்கள் சொல்லும் அந்த தேர்தல், அந்த தேர்தல் விடையைதான் நாம் இன்று காணப்போகின்றோம். அப்படி அந்த துலா லக்னம் என்பது அம்மாவின் ஜனன ஜாதக ரீதியாக அது மிதுன லக்னம். மிதுன லக்னத்திற்கு இந்த தமிழ் வருடப்பருப்பான துன்முகி வருடத்தினுடைய ஜனன லக்னம் பூர்வ புண்ணியமாக வந்திருக்கிறது. இதிலிருந்தே இயற்கை உங்களுக்கு ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகின்றது. மனிதன் எப்போதுமே அசம்பந்தமாக இருப்பான், ஞானிகள் மாத்திரமே விழிப்புணர்வாக இருப்பார்கள். நமக்கு இயற்கை ஒவ்வொரு அணு கணமும் கூட நமக்கு வந்து நடக்கப் போவதை முன்னறிவிக்கின்றன. ஆனால் நாம் அதை உணரும் சக்தி இல்லை. ஆனால் 5 அறிவு 3 அறிவு உள்ள விலங்குகளுக்கெல்லாம் அந்த சக்தி உண்டு. காரணம், மனிதன் புத்திசாலித்தனம் என்று ஒன்றை மூளையில் வைத்துக்கொண்டு உணர்வு மையத்தை இழந்து விட்டான். ஆக இந்த துலா லக்னத்தின் அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்திலே உச்சபலம். அப்படியென்றால் எந்த விதமான எதிர்ப்புகள் வந்தாலும் அதை தூள் தூளாக ஆக்கி வெற்றி கனியை பறித்து இன்று மாலை 4 மணிக்குள் அம்மா தனி மெஜாரிட்டியுடன் அதீத பலத்துடன் சரித்திர வெற்றியாக, ஒரு அற்புத வெற்றியாக இன்று மாலைக்குள் அது நடக்கும் என்பதுதான் இந்த துன்முகி வருடத்தினுடைய துலா லக்னத்தின் சுக்கிரன் 6இல் உச்சம் பெற்றது. அது அம்மாவின் லக்னத்திற்கு பூர்வ புண்ணியஸ்தானமாகி அதே மிதுன ராசியும் எழுந்திருக்கிறது. பாருங்கள், இதுதான் விதி மதி என்பார்கள். அதாவது ஆற்காடு பஞ்சாங்கத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக அரியணையில் ஏறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்காடு பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்காங்க. இன்றைய நாள் இந்த வாக்கு எண்ணிக்கை இப்போ இன்னும் சற்று நேரத்தில் தோங்க இருக்கிறது. இந்த வாக்கு எண்ணிக்கை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவ்வாறு இருக்கும், எப்படி சாதகமாகும்? அதுதான் நான் சொல்கின்றேன், சரித்திர வெற்றி என்பது இன்றைய ஏற்படும். இந்த நாளை நீங்கள் சரித்திரத்தில் பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய நாளாக மாறும். அதற்குத்தான் இந்த தமிழ் வருட பிறப்பின் லக்னம் துணை நிற்கின்றது. அம்மாவின் விதி என்பது மிதுன லக்னம், தமிழ் வருட பிறப்பின் மதி என்பது மிதுன ராசி. அம்மாவின் விதிக்குள் மதி அமைந்திருக்கிறது. அப்படி என்றால் தமிழக மக்கள் அம்மா தான் வர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். இப்போ துன்முகி வருடத்தில் நாம் இருக்கோம். இதில் வந்து ஒவ்வொரு வருடமும் தமிழ் புத்தாண்டப்ப வந்து ராஜா, மந்திரி, சேனாபதி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த துன்முகி வருஷத்தில் யார் ராஜா, யார் வந்து மந்திரி, யார் சேனாதிபதி, இந்த 3 பேரில் வரக்கூடிய அந்த கிரகங்கள் நம்முடைய
புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஜாதகத்துக்கும் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றிக்கும் அது எந்த விதத்தில் பிரதிபலிக்குது? மிக அற்புதமான கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காரணம் உங்களுக்கும் சோதிடத்தை பற்றி கொஞ்சம் தெரிந்திருக்க வேண்டும் நினைக்கிறேன். இந்த வருடத்தின் ராஜா சுக்கிரன் அசுரகுரு, சுபகிரகங்களிலே 75% சுபத்தன்மையை தரக்கூடியவர். அவர்தான் அசுரர்களுக்கே குரு. அந்த சுக்கிரன் தான் அம்மாவின் ஜனன ஜாதகத்திலே, எப்படி நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்வேன், நாம் இதற்கு முன்பும் 2011 செய்தோம், அதுவும் வெற்றி. அன்றைக்கு நான் 200% என்று சொன்னேன், அதுவும் வெற்றி. பாராளுமன்றம் தேர்தலும் செய்தோம், நாம் இப்படை தோற்கின் எப்படி வெல்லும் என்று நானும் நீங்களும் சார் அவர்களும் செய்தோம். ஆக இது நமக்கு ஹாட்ரிக் வெற்றி. ஆக அந்த சுக்கிரன் அம்மாவின் ஜாதகத்திலே ஜனனி ஜென்ம சோக்கியானாம் வர்த்தனி குலசம்பத்தாம் பதவியும் பூர்வ புண்ணியானாம் லிக்கேத்தே ஜென்ம பத்திரிகா, அந்த சுக்கிரன் உச்சமாக உள்ளது. ஆக இந்த தமிழ் புத்தாண்டான துன்முகி வருடத்தினுடைய ராஜா அம்மாவின் ஜனன ஜாதகத்திலே பூர்வ புண்ணியாதிபதி. பதவி என்பது அது வந்து சாதாரண பதவியிலிருந்து அரசியல் பதவியில் உச்ச பதவி வரையிலும் ஒரு ஜாதகத்திலே ராஜயோகத்தை தரும் கிரகம் பூர்வ புண்ணியாதி ஒருவன் மாத்திரமே. உங்களுடைய சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும், நம் அக்கௌண்ட்டிலே வந்து கிரெடிட் இருந்தால்தான் நம் செக்கு பாஸ் ஆகும் இல்லையா, இல்லை என்றால் செக் பவுன்ஸ் ஆகிவிடும், உள்ளே தள்ளிவிடுவார்கள். அதே போல்தான் இயற்கை சட்டமும், இது இறைவன் சட்டம் இல்லை. சோதிடத்திற்குள் ஆன்மீகம் என்பது துளி அளவும் இல்லை, இது பரிபூரண விஞ்ஞானம். ஆனால் இதை சொன்னவர்கள் அந்த கால நாகரிகத்தில் எதையுமே ஆன்மீகத்தோடு சொன்னால்தான் நம்பும் ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆக இந்த ராஜா அம்மாவிற்கு பூர்வ புண்ணியாதிபதி, மந்திரி அம்மாவின் ஜனன ஜாதகத்திலே லட்சியம் நோக்கம் ஆசை சாத்தியம் குறி குறிக்கோள். தமிழ் மொழி மிக அற்புதமான மொழி. குறிக்கோள் என்று சொல்கிறார்கள், குறி கீழ் குறிக்கால் என்று சொல்கிறார்களா, அந்த சுக்கிரன் தான் அம்மாவிற்கு பதவியை தரக்கூடியது. அந்த முதல்வர் பதவி அதைவிடவும் உச்ச பதவிகளை எல்லாம் தரக்கூடிய அந்த சுக்கிரனே இந்த துன்முகி வருடத்தின் ராஜாவாகிவிட்டார். ஆக பார்த்தீர்களா எப்படி இதெல்லாம் பொருந்துகின்றது? இதையெல்லாம் நாம் உருவாக்குவதில்லை. மாபெரும் சாதனைகள் என்பது உருவாக்கப்படுவதல்ல, அது ஹேப்பன்ஸ் என்று ஆங்கிலத்தில் ஹேப்பன்ஸ், வி கன்னாட் டூ இட். இது செய்வதற்கு மனித சக்தியால் முடியாது, இயற்கை சக்தி, அவரவர்களுடைய பூர்வ புண்ணியம், அவர்களோடு போன ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் மிகுதி. அதுதான் அம்மாவின் புண்ணியாதிபதி தான் இந்த துன்முகி வருடத்தினுடைய ராஜா. அடுத்ததாக மந்திரி. ஆக ஒரு ஜாதகத்திலே என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். ஒரு மனிதன் கை இல்லாமல் வாழலாம், கால் இல்லாமல் வாழலாம், கண் இல்லாமல் வாழலாம், தலை இல்லாமல் வாழ முடியுமா? முடியாது. அந்த தலையை குறிப்பதுதான் இலக்கு என்பதுதான் நாளடைவில் மருவி லக்னம் என்றானது. அதனால் தான் யாரையாவது பார்த்தால் உன் குறிக்கோள் என்ன என்று தான் கேட்பார்கள். ஒரு மனிதனுக்கு குறி என்பதே கோள்களால் தான் ஏற்படுகிறது, அதனால் தான் அதற்கு பெயர் குறிக்கோள் என்று வந்தது. அந்த அம்மாவின் குறிக்கோள் கிரகமான புதன் தான் இந்த துன்முகி வருடத்தினுடைய மந்திரி. அடுத்ததாக சேனாதிபதி, அது அம்மாவின் ஜனன ஜாதகத்திலே அங்காரகன் தான் ஷட் பலம் என்று ஒன்று ஜோதிட சாஸ்திரத்திலே உண்டு. ஜோதிட சாஸ்திரம் இரு வேறு கூறுகளை கொண்டது, ஒன்று பலன் சொல்லும் முறை, இன்னொன்று கணித முறை. இன்னொன்று நீங்கள் கணிதம் தோன்றியதே சோதிடத்திற்காகத்தான். ஆரியபட்டா தான் தசாமிச கணிதத்தையே கண்டுபிடித்தார். அந்த தசாமிச கணிதத்தை ஆரியபட்டா 1400 முன்பு கண்டுபிடித்தார். அதனால் தான் நம்முடைய இந்திய திருநாட்டிலே முதல் ஏவுகணை ஆரியபட்டா என்ற அவருடைய நாமகரணத்திலேயே நாம் விடப்பட்டோம். ஆக உலகத்திற்கே தசாம்ச கணிதத்தை தந்தது சோதிடம். அப்படிப்பட்ட தசாம்சத்திலே அம்மாவிற்கு சேனாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த துன்முகி வருடத்தினுடைய சேனாதிபதி என்று சொல்லக்கூடிய அங்காரகன் 6, ஷட் என்றால் சமஸ்கிருதத்திலே 6, சஷ்டி திதி என்று சொல்கிறோம். 6 வகையில் ஒரு கிரகத்தை பலம் பார்ப்பது. அந்த கிரகம் செவ்வாய் தான் அம்மாவிற்கு நம்பர் 1 ரேங்கில் இருக்கிறது. அந்த செவ்வாய் தான் இந்த துன்முகி வருடத்தினுடைய சேனாதிபதி. ஆக இயற்கை அம்மாவிற்கு பாதுகாப்பாக இருக்கிறது, தீய சக்திகள் எல்லாம் அணி அணியாக நிற்கின்றன, தெய்வ சக்தி தனியாக நிற்கின்றது. ஆகையால் இந்த துன்முகி வருடத்தினுடைய பலன் தெய்வ சக்தியான அம்மா வெற்றி பெறுவார்கள் என்பதுதான் சத்தியத்தின் சாட்சி. இப்போ வந்து மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 232 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றிருக்கு. இப்போ 2 தொகுதிகளுக்கு 23ஆம் தேதி அன்னைக்கு தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இப்போ இந்த மொத்தமுள்ள இந்த 234 தொகுதிகளுக்குமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் தோழமை கட்சிகள் 7 வேட்பாளர்களுடன் ஒரே சின்னத்தில், அதுவும் இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிடுறாங்க. இப்படி இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுவதற்கும் அந்த தோழமை கட்சி வேட்பாளர்கள் நம்முடன் சேர்ந்து இந்த தேர்தல் களத்திலே இருப்பதற்கும் அம்மாவுடைய வெற்றிக்கும் ஏதாவது காரணம் இருக்கிறதா ஜோதிட ரீதியாக? 100% உண்டு. அதாவது 30 வருடத்திற்கு வாழ்ந்தவர்களும் இல்லை, 30 வருடத்திற்கு தாழ்ந்தவர்களும் இல்லை என்று ஒரு பழமொழி உண்டு.
அது காரணமே சனி பகவான் ஒரு வீட்டிலே வந்த பிறகு மீண்டும் 30 வருடங்களாகும் அவர் அந்த வீட்டிற்கு வருவதற்கு. இப்பொழுது மிதுன லக்னத்திற்கு 6 இடம் என்று சொல்லக்கூடிய வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த வருடம் 2016. இதிலிருந்து பின்னோக்கி நீங்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் போங்கள். போனால் அப்பொழுதுதான் அம்மா முதல் காலடி எடுத்து வைத்திருப்பார். இது 2வது படிநிலை. ஆக மீண்டும் இப்பொழுது அம்மாவுடைய லக்னத்திற்கு 6 இடத்திலே அவருடைய ஜாதகத்திலே அட்டம பாக்யாதிபதி, அந்த பாக்யாதிபதி 6 சனி இருந்தால் பகைவர்கள் நசிந்து நாசம் உருவார்கள். 6 இடத்திலே சத்ருஸ்தானத்திலே அங்காரகன் ஆட்சியும் பெற்றிருக்கிறார். அப்படி என்றால் பராக்கிரமம், இவையெல்லாம் நாம் திட்டமிடுதலே அல்ல. இயற்கைக்கு தெரியும் யாரை எப்பொழுது எங்கே கொண்டு வந்தால் மக்களுக்கு சுபிட்சம் என்று. அதன்படி சனீஸ்வர பகவான் இப்போது 6 இருக்கிறார். அதனால் இந்த வெற்றி என்பது இந்த சனி பகவான் 6 இடத்திலே அமர்ந்ததனால் இந்த 2016 ஆண்டு என்பது அம்மாவுக்கு மிகவும் வலிமையான ஆண்டு. அதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். வள்ளுவ பெருந்தகையை சொல்கிறார், சொல் வல்லன் சோர்வில்லன். ஆக 2 இடம் என்பது வாக்குஸ்தானம் மாத்திரமல்ல, விழிஸ்தானம், விழிஞானம், போஜனஸ்தானம். இந்த உலகத்திலே 3 பெரிய மதங்கள், இஸ்லாத், கிறைஸ்துவம், ஹிந்து மதம், இந்த 3 மதத்தின் தலைவர்களுமே பைபிளை இயேசுநாதர் தன்னுடைய 12 சீடர்களுக்கு உரைத்தார். அவருடைய மறைவுக்கு பிறகுதான் அதை எழுத்தாக எழுதினார்கள். அதே போல் நபிகள் நாயகம் குரானை உரைத்தார், பிறகுதான் அதை எழுதினார்கள். அதே போல் கீதாச்சாரியனான கண்ணபிரான் கீத உபதேசம் என்றுதான் பேரே தவிர கீதை எழுத்து என்று பேரில்லை. இன்றைக்கும் இந்துக்கள் வேதங்களை காதிலே ஓதுவார்கள், அதை எழுதி காட்ட மாட்டார்கள். காரணம், அந்த ஒலிக்கு சப்தத்திற்கு பஞ்சபூதங்களும் அதில் கலக்கும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், விண், மீன்கள் அனைத்தும் கலந்து பிரபஞ்ச தாக்கத்தை ஏற்படுத்தி நம் கருமையத்திற்குள் வந்து நம்முடைய மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாதகம் விசுத்தி ஆங்கியா என்ற சகசார சக்கரம் வரையிலும் பாயும். அந்த 2 இடம் மாத்திரம் ஒரு மனிதனுக்கு சரியாக இல்லை என்றால் சிலர் பேசினால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல் இருக்கும், சிலர் பேசினால் எதனாலாவது அடிக்கலாமா என்று வரும். அதற்கு காரணம் 2 இடம் தான். அந்த 2 இடத்துக்கு அதிபதியான அம்மாக்கு சந்திரன் பௌர்ணமி, பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். பௌர்ணமி என்றாலே உங்களுக்கு என்ன, குளிர்ந்த, மிகவும் குளிர்ந்த ஒளி. சூரியனுடைய ஒளி என்பது வெப்ப ஒளி. அதனால்தான் அம்மாவின் பேச்சு குளிர்ந்ததாகவும் இருக்கிறது. சிந்திக்க பேசுகிறார்கள், சிறக்க பேசுகிறார்கள், சீர்தூக்கிய திட்டங்களை அறிவிக்கிறார்கள். இதற்கு ஒரே காரணம், அந்த சந்திரன் பௌர்ணமி திதியாக தன்னுடைய ஸ்தானத்திற்கு பாவாத் பாவம் என்று உண்டு ஜோதிடத்தில். அந்தந்த பாவாதிபதிகள் அந்த பாவத்திற்கு 2 இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு 2 குடைவன் 2 இடத்திற்கு 2 அம்மாவுக்கு இருக்கிறார். அதே போல் 5 குடைவன் 5 5 இடம் என்றால் அது பாக்ய திரிகோணம். இப்படி அந்த பாவாத் பாவத்திலையும் அந்த சந்திரன் சிறந்து, அதுவும் அவன் வாங்கிய சாரம் ஞானகாரகன். கேது என்பவன் ஞானகாரகன். ஞானம் என்பது எப்போதுமே தயங்கி தயங்கித்தான் செல்லும். ஆணவம் மாத்திரமே தயங்காமல் அரியணை ஏற துடிக்கும். அதனால்தான் அம்மாவிடத்தில் அந்த ஞானம் வெளிப்படுகிறது, அந்த பக்தி வெளிப்படுகிறது. ஆக அந்த கேது என்பவன் ஞானம். அந்த ஞானமான அவருடைய சொற்கள் எல்லாமே ஞான சொற்களாக இருக்கிறது. அதனால்தான் அங்கு அமைதி நிலவுகிறது. காரணம், அந்த வாக்காதிபதி கேது ஸ்தானத்திலே, கேதுடைய சாரத்தில் இருக்கிறார். சாரம் என்பது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை சார்ந்திருப்பது. அதுவும் அல்லாமல் பௌர்ணமி, முழு பௌர்ணமி, முழு ஒளி. அந்த ஒளி மக்கள் காதுகளில் ரீங்காரம் இடுவதற்கு இந்த கிரக அமைப்பு தான் காரணம். அம்மாவுடைய கல்வி புரட்சி, அந்த கல்விக்கு என்று ஒரு ஜாதகத்திலே சொல்லக்கூடிய கிரகமே அறிவு. அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று வள்ளுவ பெருந்தகையே சொல்லிவிட்டார். ஆக அந்த அறிவு கிரகமான குரு தசை அம்மாவிற்கு கடந்த 3.5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பமானது. குரு ஒருவர் தான் பார்த்தால் கோடி புண்ணியம் என்று சொல்லப்பட்டுள்ளது. காரணம், அன்றைக்கு கோடி தான் பெரிய தொகையாக இருந்தது. இன்றைக்கு தான் 100,000 கோடி, 1.5 லட்சம் கோடி, 1,76,000 கோடி எல்லாம் வருகிறது. அன்றைக்கு வந்து சமூக நாகரிகத்தில் கோடி என்பது ஒரு உச்சபட்ச தொகையாக இருந்தது. இல்லை என்றால் அவர்கள் 100,000 கோடி கூட சொல்லியிருப்பார்கள். இந்த புதன் பகவான் வந்து சந்திரனுக்கும் குருவின் பத்தினிக்கும் பிறந்தவர் என்று புராணம் சொல்கிறது. குரு தான் கல்விக்கு அதிபதி, புதன் வந்து பகுத்தறியும் திறவனுக்கு அதிபதி. இந்த குரு அம்மாவிற்கு மூலத்ரிகோண வீட்டிலே சந்திரனுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக வந்து, பூர்வ புண்ணியம் என்றால் ஏதோ நான் வந்து அது வந்து ஒரு அருபமான விஷயம் அல்ல,
ஐந்தாம் இடத்திலே இருப்பதெல்லாம் 80% புத்திசாலித்தனம். தேவதை வசியங்கள், தேவதை வசியங்கள் என்றால் உடனே அது ஆன்மீகம் அல்ல. நாம் நினைக்கும் கல்வி எதுவாக இருந்தாலும் அது மனதில் பதிவது, அதை வசியம் செய்வது. ஆக அம்மாவிற்கு குரு ஜோதிட சாஸ்திரத்திலே பலம் பார்ப்பது என்று ஒன்று உண்டு. ஒரு மனித வாழ்க்கையின், மனிதர் என்றால் ஒரு மனிதன் அல்ல, சமூகத்தில் உள்ள அனை உலக மக்கள் அனைவருக்குமே அந்த குரு தான் கல்வி கிரகம். அவர் புற வாழ்க்கையின் இருளை மட்டும் அகற்றுவது அல்ல, அக வாழ்க்கையின் இருளையும் அகற்றுகிறார். அந்த குரு அம்மாவிற்கு ஆட்சி. சோதிட சாஸ்திரத்திலே ஆட்சிக்கு 100% பலம் தருகிறது, உச்சத்திற்கு 125% பலம் தருகிறது, மூலத்திரிகோணத்திற்கு 150% பலம் தருகிறது. அம்மாவிற்கு ஆட்சிக்கு 100%, மூலத்திரிகோணத்திற்கு 150%. அப்படி என்றால் அந்த அறிவு கிரகம் அம்மாவிற்கு 250% பலமாக இருந்து அந்த திசையும் நடைமுறையில் இருக்கிறது. அந்த குருவும் ஞானகாரகன் கேதுவின் சாரத்தில் இருக்கிறார். அதனால்தான் தமிழக மக்களின் கல்வியை மேம்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் அறிவு என்ற ஒளியை ஏற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை கோடி ரூபாய்களையும் இந்த திட்டத்திலே அம்மா செலவிட்டதற்கான ஒரே காரணம். உலகிலேயே இந்து தர்மம் தான் பெண்ணை பர தேவதையாக வழிபட்டது. அதனால்தான் நாம் இந்து மதத்திலே இந்தியாவிலேயே இந்த பூமி மாதா என்கிறோம், ஜெகன் மாதா என்கின்றோம். இது ஏதோ அவர்களை உயர்வுபடுத்த வேண்டும் என்பதற்காக சொன்னதல்ல, விஞ்ஞான ரீதியாக சொன்னது. இன்றைக்கு நவீன விஞ்ஞானம் முதல் உயிரி ஒரு பெண்ணிலிருந்து தான் தோன்றிருக்க முடியும் என்ற நிலைப்பாட்டிற்கு இன்றைய நவீன விஞ்ஞானம் வந்திருக்கிறது. இதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆழ்ந்தவர்கள் தான் இந்துக்கள். அதனால்தான் உலகிலேயே இந்துக்கள் மிகவும் ஆழ்ந்த அறிவுள்ளவர்கள். அதனால தான் பர தேவதை. அந்த பர தேவதை என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தின் முதல் உயிரியை கொண்டு வந்தது. முதலிலே ஆண் பிறந்திருந்தாலும் ஒரு பெண் வயிற்றிலிருந்தே வந்திருக்க முடியும், ஏன்னா ஆணுக்கு கர்ப்பப்பை இல்லை. அதனால்தான் நம் மகாபாரதத்திலே முதல் உயிர் தோன்றலை குந்தி தேவி சூரியனுடைய கிரணங்களை பெற்று குழந்தை பெற்றால். இன்றைக்கு அதே நவீன விஞ்ஞானம் ஒரு ஆண் துணை இல்லாமலே ஸ்பேமை வைத்தே அந்த ஒரு ஆண் பெண் சேர்க்கை இல்லாமலே குழந்தை பெருக்கும் நவீன விஞ்ஞானம் என்று வந்துவிட்டது. அதை அன்றைய மகாபாரதத்தில் சுட்டி காட்டினால். ஆனால் நம் ஊர் பகுத்தறிவன் பகலவன்களுக்கு பேசாத விக்கிரகங்களை பகுத்தறிய தெரியுமே தவிர பேசும் விக்கிரகங்களை பகுத்தறிவதற்கான பகுத்தறிவு இல்லை. உண்மையான பகுத்தறிவு என்பது விஞ்ஞானத்தை பகுத்தறிய வேண்டும், கடவுளை அல்ல. என்றால் அது இருந்தால் உனக்கு என்ன, இல்லை என்றால் என்ன? அதற்கு ஒரே காரணம் அம்மாவிற்கு சுக்கிரன் உச்சம். முதல் உயிர் தோன்றல் என்பது பெண்ணாகத்தான் இருக்க முடியும் என்ற ஒரு தீர்மானத்திற்கு இன்றைய நவீன விஞ்ஞானம் வந்துவிட்டது. ஆகவே பெண் ஆதியாக தெரிகிறாள். அந்த ஆதியாக தெரியும் பெண் தான் நம் அம்மா, மாண்புமிகு அம்மா அவர்கள். அதனால்தான் அந்த பெண்ணை அவர் உணர்ந்து அதற்காக ஒரு பெண் தன் சுய காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு நலத்திட்டங்களையும் அவர் அளித்ததற்கு காரணம் அவருடைய பூர்வ புண்ணிய கிரகமான சுக்கிரனே பெண் கிரகம். கிரகங்களே ஆண் பெண் என்று உண்டு. சூரியன் வந்து ஆண் கிரகம், சந்திரன் பெண் கிரகம், சுக்கிரன் வந்து அற்புதமான பெண் கிரகம். அது வந்து உச்சநிலையில் உள்ளது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய துன்முகிவரிடத்திலும் அது உச்சமாக இருக்கிறது. ஆகையால் இது மேலும் மேலும் தொடருமே தவிர இது விரிவாக்கம் அடையும். இன்று நாம் தமிழகத்தில் செய்ததை முன்மாதிரியை எடுத்துக்கொண்டு மற்ற மாநிலங்களும் எல்லாமே அம்மாவை பின்தொடர வரும். சோதிடத்தில் தனிப்பெரும்பான்மை என்று தான் சொல்ல முடியும். இத்தனை தொகுதிகள் என்று சொல்வது சாத்தியமில்லை, ஏனால் அதற்கான கணிதங்கள் எதுவுமே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு வேண்டுமானால் ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதியின் எண்ணையும் பஞ்சமாதிபதி எண்ணையும் பாக்யாதிபதி எண்ணையும் வைத்து சொல்லலாம். லக்னாதிபதி அம்மாவிற்கு வந்து புதன். நீங்கள் பார்க்கலாம் 14 மேஜைகள் இங்கே வந்து 14 என்று வருகிறது. ஒவ்வொரு தொகுதிக்கு 14 மேஜைகள், 14 மேஜைகள். ஏன் அதை 16 என்று வைக்க கூடாதா? இதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் வெற்றி வாய்ப்பு யார் என்று. ஏனென்றால் புதனுடைய எண் தான் 14. அந்த 14 மேஜைகள் இதையெல்லாம் நாம் சொல்லியே செய்கிறார்கள். அது தேர்தல் ஆணையம் செய்கிறது. ஆனால் அது நமக்கு எப்படி சாதகமாக வருகிறது என்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன். ஆகையால் இந்த தேர்தல் நான் முன்பே சொன்னதை போல் நீங்கள் 180 என்றாலும் அதையும் பொய்ப்பிக்கும் வகையில் அதிகமாக வரும், அதையும் தாண்டி வந்துவிடும். அதனால்தான் இது சரித்திரத்தில் பொறிக்கப்பட வேண்டிய பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வெற்றி வாகையை அம்மா சூடுவார் என்பதுதான் என்னுடைய கருத்து. கணிப்பும் கூட அருமையான ஜோதிட விளக்கங்களெல்லாம் கொடுத்தீங்க. இன்னைக்கு நமது வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் இருக்கும். மீண்டும் ஆட்சி அமையும், நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அரியணையில் ஏறுவார்கள். உங்களுடைய கேள்வி பதில்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.